राजाधिराज राज कुल तिलक राज मार्तांड वीर सूर जयनगर पेडरसन महाराजा कृष्णदेवरायन वराक पराक पराक नंरी नंरी मिक्क नंरी தெனாலிராமர் அவர்களே இன்று நம் நாட்டுக்கு அண்டை நாட்டு பயணி ஒருவர் வருவதாக கேள்விப்பட்டேன். ஆம் அண்ணா, உண்மைதான். வேணுமென்றால் நமது மந்திரியை அனுப்பி அவரை கூட்டி வருவோமா? உடனடியாக செய்யுங்கள் மந்திரியாரே. மன்னா, உடனடியாக சென்று அந்த வெளிநாட்டு பயணியை இங்கே கூட்டி வாருங்கள். உத்தரவு மன்னா. ஓ, இவர் தான் அந்த வெளிநாட்டு பயணியோ? ஆம், நாங்கோ வெளிநாட்டை சேர்ந்தவங்கோ. நாங்கோ இந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. நாங்கோ இந்த நாட்டை நீங்கள் தான் இந்த வெளிநாட்டு பயணியோ? ஆம், நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. இந்த நாட்டு அழகுகளை கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்க்கணும்னு நினச்சோம். நாங்கள் அரபு நாட்டை சேர்ந்தவங்க. சரி, எங்கள் நாட்டு ருசியான உணவுகளை ருசித்து பாருங்கள். மந்திரியாலே மன்னா, இவருக்கு நம் நாட்டு சுவையான உணவுகளை கொடுங்கள். உத்தரவு மன்னா. சமையல்காரரே, முந்திரி ஒரு சீக்கிரமாக இவருக்கு நம் நாட்டு சுவையான உணவுகளை கொடுங்கள். உத்தரவு. வார்த்தை, நாளை நாம் செல்வோம். நானும் வெளியே. நீங்கள் இந்த ரசகுல்லாவை சாப்பிடுவீர்களா? எனக்கு ரசகுல்லா வேண்டும். எனக்கு ரசகுல்லாவின் வேர் மட்டுமே வேண்டும். ரசகுல்லாவின் வேரா? ரசகுல்லாவின் வேரா? முன்னா, இவர் நம்ம எடைக்கேற்ப இம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இனிப்பு போல இனிப்புகளில். ஆமாம் சொன்னேன், சாப்பிடுவதற்கு எதை கேட்டாலும் கொடுக்க சொன்னேன். ஆனால் முன்னும் இவர் ஒன்று கேட்டார், என்னால் கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? தங்களுக்கு அதை செய்ய தெரியாதோ? முன்னோ, இருக்கு தெரியாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமோ? எனக்கு அவர் ரசகுல்லாவின் வேர் கேட்டார். என்னது ரசகுல்லாவின் வேர்? அப்படி ஒன்று இருக்கிறதா? பயணிய, ரசகுல்லாவின் வேர் கேட்டீரோ? ஆமாம் முன்னோ, நாங்கள் கேட்டோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நம் நாட்டுக்கு அவமானம் ஆச்சு. மன்னா, என்னிடம் ஒரு கத்தியும் ஒரு வெள்ளி கிண்ணமும் கொடுங்க. நான் சென்று ரசகுல்லாவின் வேர் எடுத்து வருகிறேன். நாளை நாளை சபையில் ரசகுல்லாவின் வேரோடு தான் நான் வருவேன். நல்ல வித நாளை எடுத்து செல். உத்தரவு மன்னா. என்ன இந்த தெனாலிராமன்?